ஐரோப்பிய நாடான ஸ்லோவேக்கியாவில் அரசுக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். யுக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் 2 ஆண்டுகளை கடந்து நடைபெற்று வரும் நிலையில் ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் ஸ்லோவேக்கிய அரசு இருந்து வருவதாக கூறப்படுகிறது. யுக்ரைனுக்கு ராணுவ தளவாடங்களை ஐரோப்பிய நாடுகள் வழங்கி வருவதற்கு ஸ்லோவேக்கிய பிரதமர் ராபர்ட் ஃபிக்கோ எதிர்ப்பு தெரிவித்து வருவதோடு ரஷ்யாவுக்கு விதிக்கப்பட்டு வரும் தடைகளுக்கு எதிராகவும் குரல் கொடுத்து வருகிறார். இந்நிலையில் ஸ்லோவேக்கிய அரசின் இந்த செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தலைநகர் பிராட்டிஸ்லாவாவில் 5000க்கும் மேற்பட்ட மக்கள் சாலைகளில் இறங்கி அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். ஸ்லோவேக்கியா, யுக்ரைன், ஐரோப்பிய யூனியன் மற்றும் நேட்டோ அமைப்பின் கொடிகளை கையில் ஏந்தியவாறு தலைநகரின் பிரதான சாலைகள் வழியாக அவர்கள் பேரணியாக சென்றனர். பொதுமக்களின் இந்த போராட்டத்தால் போக்குவரத்தில் முற்றிலுமாக பாதிப்பு ஏற்பட்டது.